ஆக இந்த அரசு பொறுப்பேற்ற கஷ்ட காலத்துல நாங்க இன்னும் அவசரமா வாயை விட்டுட்டோம். அது பொறுமையில்லாம வாயை விட்டதுனால இப்ப கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருக்கோம். அதான் இப்ப இவ்வளவு பேசுற இல்ல, இந்த அறிவு உனக்கு முதலே இருந்திருக்கும். பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இப்ப நீங்களும் புரிஞ்சு புரிந்து கொண்டுதான் நீங்களும் பிறந்து அப்படி ஜம்ப் காட்டி அப்படி இப்படி காட்டிக்கிட்டு அப்படி இப்படி ஆகிட்டு இப்படி ஓடிட்டு. ஆக சிங்கார சிட்டு சிவந்து ரோஜா மொட்டு என் கட்சிக்கார சொத்து சொல்ல வந்த விஷயத்தை நேர சொல்ல போறே இல்லையா? கோமசாமி எப்படி நம்ம போராட்டம் பண்ணோம், நாங்க 10 ஆண்டுல எவ்வளவு போராட்டம் நாங்களே கலந்துகிட்டு இப்ப இங்கே கஷ்டமா இருந்தாங்க. நாங்களும் உங்க கூட பண்ணிட்டு நாங்களும் மாட்டிக்கிட்டு இப்ப மாட்டிக்கிட்டு இப்ப அதை குத்தி குத்தி காட்டுறீங்க. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. இந்த கொரோனா காலத்துல பஸ் நான் 3-4 பஸ் வச்சுக்கிட்டு இந்த கொரோனா காலத்துல அவங்க டிரைவர் கண்டன மெயின்டைன் பண்றது பெரும்பாலா போச்சு. அதுக்கு நாங்க என்ன பண்றதா? பச்சை கொடுத்து கலெக்ஷன் கேட்டா பரவாயில்ல, ஒரு பச்சை கலர் டப்பா கொடுத்து கலெக்ஷன் கேட்டா போராட்டம் மந்திரிக்கு சொல்ல முடியல, யாருக்கும் சொல்ல முடியல, தேடுக்கோட்டாங்க. இது வரைக்கும் நீங்க போற காரியம் ஏதாச்சும் விளங்குறாடா? பஸ்ல இருந்து பஞ்சாயத்து வரைக்கும் செருப்படி வாங்குறீங்களே, அப்புறம் எதுக்கு நான் உங்களுக்கு இன்னும் இந்த வரத்துக்கு வருவா? திடங்கிறது இப்ப திட போறதுல தேழு கொடுத்தேன்னா கத்திர என்ன ஆகும்? கத்திர சிக்கலாயிரும் மாட்டிப்பான். அதுபோல இப்ப வந்து காணலம் கிட்டத்தட்ட இலவச விடியல் பேருந்து விடியல் 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 சொல்ல வாயாத்தோம் சொல்லலாம். சாவடிக்கிறான் சார், அதை சொல்ல மாட்டிய. நான் தெரியும், அது உனக்கு தெரியுமா தெரியாதாங்க கவுன்சிலுக்கு தெரியுமாங்கிறேன். மாப்பிள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான், இங்க வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? அது விடியல். ஆமா, இது என்னெல்லாம் வாயில சொல்லிக்கிட்டே இருக்கணும் கவுன்சில்லாம். நீ மட்டும் எப்படி கவுன்சில் ஆயிட்டு ஆடிக்கிட்டே அப்படியே உட்காந்துக்காங்க. ஒரு அமைச்சர் மாதிரியா பேசுறாரு? ஒட்டுமொத்த தமிழக மக்களை பார்த்து மரியாதை பூர்வா சொல்றா சார், கேளுங்க கேளுங்க. எங்களுக்கு இப்ப என்னெல்லாம் ஓட்டுக்கு போனா ஆமா வந்து ஒண்ணு ஒண்ணு ஆரம்பிக்க அப்படியே ஒண்ணு ஆரம்பிச்சா அப்படியே பல பல பலன்னு தொழிலும். தலைவரை தானிய கருத்து தலையில ஊத்திருக்கோம் இருக்கு, சட்டு நகருங்க. ஒன்னு ஆமா வந்துட்டாரு, இங்க வந்து வாட்டுக்காக வந்துட்டாரு. அப்படி துப்பும் அப்படியே அது எத்தா போடி அது நம்ம முஞ்ச துப்புறமே பக்கத்துல துப்பும். அது இந்த சந்திப்புல நான் ஷேர் பண்ற செய்திகளை நீங்கள் லைக் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். லைக் பண்ணால் மட்டும் போதாது, அதை நீங்கள் ரீஷேர் பண்ணணும். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா.